தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விநாயகப் பெருமானுக்கு குழந்தை தெய்வம், சிப்ரப்பிரசாதம், இந்த மாதிரி பலவிதமான பெயர்கள் இருக்கு. அற்புதமான பல விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில தரக்கூடிய கற்பக தருங்க பிள்ளையாரு. கற்பக விருட்சம் காமதேனு கூட எது கேட்டாலும் தரும், ஆனா பிள்ளையார் எது கேட்டாலும் தரமாட்டார். பின்ன நமக்கு எது நல்லதோ அதை மட்டுமே தருவார். கேட்டாலும் கேட்காட்டியும் அவரை வழிபடுபவர்களுக்கு எது நல்லதோ, அவங்களுக்கு எது தேவையோ அது கண்டிப்பா பிள்ளையாரோட கிடைக்கும். அத்தகைய விநாயகப் பெருமான அத்திமரத்துல பண்ணி வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்து மதத்துல இந்த அத்திமரத்துக்கு முக்கியமான ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. பல வருஷம் குழந்தை இல்லாத தம்பதியரை என்ன பண்ணுவாங்க, அத்திமரத்துல தொட்டில் பண்ணி தான் அதை கோவில் மரத்தடியில கட்டுவாங்க. அத்திமரம்ங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு விஷயமா, மங்களத்தின் ஒரு குறியீடா, வம்சவிருத்தியின் குறியீடா, முக்கியமா செல்வ செழிப்பின் குறியீடா இருக்கு. அத்திமரத்துல பிள்ளையார் பண்ணி வழிபடுறதுங்கிறதே விசேஷம். அத்திமரமே விசேஷம், செகப்பு அத்தி மிக மிக விசேஷம். அத்தகைய செகப்பு அத்திமரத்துல வலம்புரி விநாயகர் பண்ணி, அந்த வலம்புரி விநாயகர்ல ஓம் வக்ரதுண்டாய ஹூங்கிற நிதி கணபதி மந்திரம் 120,000 தடவை, அப்புறம் ஓம் ஸ்ரீம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய சுவாகாங்கிற லக்ஷ்மி கணபதி மந்திரம் 120,000 தடவை, அப்புறம் பிள்ளையாரோட சோடச நாமாவளியில முதன்மையான ஓம் சுமுகாய நமக அது 120,000 தடவை. இப்படி 360,000 மந்திர உருவ செகப்பு அத்தியில பண்ண வலம்புரி விநாயகர்ல உரியத்தி கொடுத்து அந்த பிள்ளையார நீங்க வீட்டுல வச்சு பூஜையும் பண்ணா, அப்ப அதோட சிறப்பு எத்தகையது, அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த அத்தி விநாயகர் நமக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் தருவார். முக்கியமா செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும். இந்த அத்தி விநாயகரை வீட்டுல வச்சு தினமும் பக்தியோட பூஜை பண்றீங்கன்னா வம்சவருத்தியிலேருந்து ஆரம்பிச்சு என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பல ப்ராடக்ட்ஸ்ல போலிகள்ங்கிறது கலந்துருக்கு. சாப்பிட்ற சாப்பாட்லயே பல போலிகள் இருக்கு, 100% ஆர்கானிக்கா இல்லாம இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மற்ற விஷயங்கள்ல கேட்கவா வேணும். அத்திமரத்துல சாமி விக்கிரகம் பண்ணா அது விசேஷம்தான், அதுவும் இது செகப்பு அத்தி வேற. ஒரிஜினல் அத்திமரமா அப்படிங்கிற சந்தேகம் சில பேருக்கு வரதான செய்யும். எங்களுக்கு கூட புதுசா ஒரு விஷயத்தை எடுத்து பண்றப்போ சந்தேகங்கள் இருக்கதான் செய்யும். அதனால நாங்க அறிவியல் பூர்வமான பரிசோதனைகள் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தான் சம்பந்தப்பட்ட பொருளுக்கு பூஜையே பண்ணுவோம். அத்தி மரத்தை இங்கிலீஷ்ல ஃபிக்கு விட்டும்பாங்க, அத்தினா ஃபிக். இது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சதுதான். இதுக்கான அறிவியல் பெயர் ஃபிக்கஸ். இது 19 அத்திய சொல்ற வார்த்தை ஃபிக்கஸ். செகப்பத்திய என்ன சொல்லுவாங்க, ஃபிக்கஸ் ரெசிமோசா, பிரவுன் ஃபிக்கஸ். இதெல்லாம் செகப்பு அத்திக்கான அறிவியல் பெயர்கள். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோலயே நாங்க சர்டிபிகேட்டை காட்டுறோம் பாருங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா கடவுளுடைய அருளால நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம கடந்த 2 இந்த அத்தி விநாயகர் பூஜை பத்தின விஷயங்கள், அத்தி விநாயகர் ஹோமம் பத்தின விஷயங்கள்லாம் அப்பப்ப அப்டேட் மாதிரி போட்டு இருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் பேட்ச் பூஜை பிள்ளையாருக்கு நடந்துட்டு இருக்கு. வர 27 சண்டேயோட அத்தி விநாயகருக்கான பூஜை நிறைவடைகிறது. 27 சண்டேல இருந்து காலையில 9-8 சென்னை நங்கநல்லூர்ல இருக்கிற நம்ம ஆபீஸ்க்கு டைரக்டா வந்து வாங்கிக்கிறோம். விருப்பப்படுறவங்க வந்து வாங்கிக்கலாம். ஸ்கிரீன்ல பாக்குற இதே அட்ரஸ் தான், பிளாட் நம்பர் 18A வீரராகவன் லேன், நங்கநல்லூர், நியரஸ்ட் லேண்ட்மார்க் விஜி பார்ட்டியாளுங்கிற மினி மேரேஜ் ஹால், நங்கநல்லூர் பிரைம் மார்க்கெட் சோன், அர்த்தநாதீஸ்வரர் கோயில்ங்கிற சிவன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு, BSM பாலசுப்ரமணியம் மெட்டர்ஸ் மாதிரி பல ஷாப்ஸ் பக்கத்துல இருக்கு, நிறைய லேண்ட்மார்க்ஸ் நம்ம இடத்த சுத்தி இருக்கு. ரொம்ப நியரஸ்ட் லேண்ட்மார்க்னா விஜி பார்ட்டியால், கூகுள்ல விஜி பார்ட்டியால் நீங்க போட்டாலே வரும். பேஷன் பிரைம் அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃபிளோர்ல நம்ம ஆபீஸ் இருக்கு. கொரியர் மூலமா ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க 8838-8640 அப்படிங்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ரீ yogavaraha.com அப்படிங்கிற நம்ம வெப்சைட் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்கு, நேரில் வந்து வாங்கிறது, கொரியர் மூலமாக வாங்கிறது, வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணுறது. பட் அட்வான்ஸாக புக் பண்ணாதான் ஸ்டாக்குக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஏன்னா என்னதான் நிறைய இருக்குனாலும் கையில் இருக்கிற ஸ்டாக்குக்கு மேலே ஜாஸ்தி ஆர்டர் வந்தால் அடுத்த பேட்ச் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
அதனால யாருக்கு தேவையோ அவங்க ஆர்டர் கொடுக்கலாம். இன்னும் ஜஸ்ட் 10 நாள் தான், 27 நவம்பர்ல பூஜை கம்ப்ளீட் ஆயிடும். இன்னைக்கு 17th நவம்பர், ரொம்ப ஒன்றும் டைம் ஜாஸ்தி இல்லை, ஜஸ்ட் 10 டேஸ். அதனால யாருக்கெல்லாம் இந்த பிள்ளையாரை வாங்கி பூஜை பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க ஆர்டர் கொடுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்கள பல பேர் ஏற்கனவே நம்மகிட்ட அத்திவிநாயகர் வாங்கி பூஜை பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிள்ளையாருடைய அருளால பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி கருங்காலி கருளாழ்வார் தந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு தனி விஷயம். இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கடவுளுடைய அருளால நடந்துட்டு இருக்கு. நம்ம ஜஸ்ட் எப்படி பூஜை பண்றதுங்கிறத வழியை காட்டிட்டு இருக்கோம், ஜஸ்ட் கைட் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அந்த விநாயகருடைய அருளால உங்க எல்லாருடைய இல்லத்திலும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சுமுகாய நமக. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.